ஹாய், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி, அதுவும் மண்சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயில் வெடிக்கணும். அப்போ தான் அந்த கிரேவியில் அந்த டேஸ்ட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பாதியாக குறைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவிக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மீதி உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவியை நம்ம இந்த அளவுக்கு எப்படி வதக்குறோமோ அப்போ தான் நமக்கு கிரேவியோட டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வெங்காயம் தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு. நான் அதில் வந்து ஈரல் எலும்பு எல்லாம் கலந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்பு பீஸாக எடுத்திங்கன்னா தான் குழம்பு நல்லா ருசியாக கிடைக்கும். அதனால் எப்பவுமே கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வெங்காயம் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் அதுக்குள்ள மசாலா ஒட்டும். அப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். குழம்பு தூள் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி. நீங்கள் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. நீங்கள் தனியாக மிளகாத்தூள் தனியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் சேர்த்து செஞ்சோன்னா அந்த சிக்கன் கிரேவி நல்லா திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கின குழம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். இப்போ இது வந்து நல்லா அந்த சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுருங்க. எடுத்தோடனே தண்ணி சேர்த்துட்டோன்னா இந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணியே போதும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் இதில் சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடும். அப்பப்போ திறந்து கலந்து விடுங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்பப்போ கலந்து விட்டே இருங்க. இப்போ சூப்பராக நல்ல வாசமான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னும் நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துருச்சு, எண்ணெயும் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதை சாப்பாட்டுக்கு தான் செய்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ மண்சட்டியில் நம்ம செய்கிறதுனால கூடுதல் சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒன்ஸ் இந்த மண்சட்டியில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். கண்டிப்பாக அடுத்து எப்போவுமே நீங்கள் இதில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த காரம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் மிளகு தூள் சேர்க்கல. உங்களுக்கு மிளகு தூள் பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக
பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது கிரேவி. இந்த சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சாதனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.